ஹாய் வணக்கம், நான் ஜெயின். பேங்கிங் மினிஸ்ட் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐயோட எஜுகேஷன் லோன், அதாவது கல்வி லோனு. இந்த லோன் எதுக்கு அப்படின்னா, அப்ராட்ல போய் படிக்கிறவங்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய ஒரு லோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லோன் அமௌண்ட் வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு, 7.5 லேக்ஸுக்கு மேலே இருக்கு அப்படின்னா, அண்ட் உங்களுடைய பர்பஸ் வந்து அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கான பர்பஸ் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கான பிரத்யேகமான ஒரு லோன் தான் இந்த எஜுகேஷன் லோன். இது இல்லாமல் பொதுவான ஒரு எஜுகேஷன் லோன் இருக்கு, நம்ம அதை பற்றி பேசல. அப்ராட்ல போய் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய எஸ்பிஐயோட எஜுகேஷன் லோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னைக்கு நான் சொல்றதா, இன்னும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வேற யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படும் ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக, இன்னும் என்னோட டெலிகிராம் சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கையோட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பிரத்யேகமான அப்ராடில் போய் படிக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு தேவைப்படுற லோன் ஸ்கீமுக்கு பேர் வந்து குளோபல் அட்வான்டேஜ். எட் அப்படிங்கிறது எஜுகேஷனில், எஜுகேஷனை குறிக்கிற எட், அண்ட் குளோபல் இஸ் ஃபார் அப்ராட். ஸோ குளோபல் அட்வான்டேஜ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி படிப்புகள், என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸில் போய் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோனை வந்து அவங்க கொடுப்பாங்க, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட், எனி கைண்ட் ஆஃப் டிப்ளமா, எனி கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டிகிரிஸோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்சஸோ இல்லை டிப்ளமாவோ நீங்கள் அப்ராடில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த அதுக்கான செலவுகளுக்காக இந்த லோன் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து கவராக கண்ட்ரீஸ், அதாவது இந்த நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் உள்ள இந்த கண்ட்ரீஸில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஹாங்காங், நியூசிலாந்து, யூரோப். ஸோ யூரோப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூரோப்புக்குள்ள ஆஸ்திரியா, பெல்ஜியம், செக் ரிபப்ளிக், டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், அயர்லாந்து, இட்டாலி, நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போலாண்ட், போர்ச்சுகல், ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யுனைடெட் கிங்டம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி உள்ள இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கண்ட்ரீஸில், எந்த ஒரு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலையோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையோ போய் நீங்கள் எந்த ஒரு விதமான டிகிரியோ டிப்ளமாவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ படிக்கணும் அப்படின்னா, அதுக்கான செலவுகளுக்கு இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸாக இதை படிக்கணும், பார்ட் டைம் கோர்ஸாவோ இல்லை வேறு விதமான எனி டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் இந்த லோனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் போய் படிக்கணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கோர்ஸஸ்க்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லோனோட ரீபேமெண்ட் டியூரேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் வந்து 15 இயர்ஸ். ஸோ இந்த கல்வி லோனை வந்து அதிகபட்சமாக நீங்கள் எடுத்துட்டு 15 இயர்ஸ்க்குள்ளே ரீபே பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லோனோட அமௌண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்பர் லிமிட் என்ன அப்படின்னா 1.5 crores. ஸோ 7.5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஏதாவது ஒரு அமௌண்ட், அண்ட் மேக்ஸிமமாக வந்து 1.5 crores்க்குள்ளே நீங்கள் வந்து தேவைப்படுற அமௌண்ட்டுக்கு இந்த லோனை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, அதை வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறேன். பட் அது கூட சேர்த்து இன்னும் சில சின்ன செலவுகள்லாம் இருக்குது, அதாவது அந்த பர்டிகுலர் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்குது, அதுக்கும் சேர்த்து இந்த லோன் அமௌண்ட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுகள், அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து டியூஷன் ஃபீஸோட மேக்ஸிமம் 20% கேப் பண்ணியிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு $1000 வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா, அதில் 20% வந்து ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்கள் வேறு விதமான, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு லிஸ்ட் ஆஃப் செலவுகள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி செலவுகளையும் சேர்த்து இந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் மேக்ஸிமம் கேப் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸில் 20% ஆஃப் த அமௌண்ட் தான் மேக்ஸிமம் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ டியூஷன் ஃபீஸையும் சேர்த்து இந்த மாதிரி சில செலவுகளும் நீங்கள் வந்து இந்த லோனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வந்து ஸ்டடி டூருக்கு நீங்கள் போகணும், ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு போகணும், தீசிஸ் செலவுகள், இந்த மாதிரி செலவுகள், அப்புறம் அது இல்லாமல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, மெஸ் பில்லு, லெபார்டரிக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஃபீஸு, ஒரு எக்ஸாமினேஷன், ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை அந்த லைப்ரரி ஃபீஸ், இந்த மாதிரி ஃபீஸ், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு ரிலேட்டடான ஃபீஸு, அந்த கோர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து தீசிஸ் போகிறதோ இல்லை ஸ்டடி டூர் போகிறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஃபீஸையும் சேர்த்து நீங்கள் அந்த லோனில் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விசா உங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் இந்த லோன் அப்ரூவ் ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. யூஸ்வலாக வந்து எஜுகேஷனல் லோன்ஸ், அதாவது அப்ராட் போகிற எஜுகேஷன் லோன்ஸ் வந்து
விசா வந்து ரிக்குயர்மெண்ட்டாக கேட்பாங்க. பட் இந்த லோனை பொறுத்த வரைக்கும் விசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லோனை சாங்ஷன் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன சில செலவுகள் சொன்னேன் இல்லையா, டியூஷன் ஃபீஸ்லேருந்து நீங்கள் ஒரு 20% ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் செலவுகளை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 10% ஆஃப் த டியூஷன் ஃபீஸை மேக்ஸிமம் கேப்பாக வச்சு நீங்கள் இன்னும் சில செலவுகளையும் சேர்த்துக்கலாம். அதாவது அது என்ன மாதிரி செலவுகள்னா, ரீஇம்பர்ஸ் ஆகக்கூடிய செலவுகள். அதாவது இப்போ காஷன் டெபாசிட் மாதிரி இப்போ போகிறீங்க, ஒரு லெபார்ட்டரி காஷன் டெபாசிட் கேட்பாங்க, இல்லைனா வந்து ஹாஸ்டல் ரூம் தங்குறதுக்கு வந்து காஷன் டெபாசிட் கேட்பாங்க. இதில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போகும்போது இந்த ஃபீஸை கட்டி நீங்கள் அந்த சர்வீஸ் அவைல் பண்ணணும். நீங்கள் டிகிரி முடிக்கும் போது அந்த பர்டிகுலர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து காஷன் டெபாசிட். சப்போஸ் அந்த லெபார்ட்டரியில் ஏதாவது உடச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணக்கூடிய பில்ஸையும் வந்து நீங்கள் அதையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த லோனில் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். ஆனால் இது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூஷன் ஃபீஸில் ஒரு 10% மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி செலவுகளுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா, காஷன் டெபாசிட் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷன் டெபாசிட்டு, பில்டிங் ஃபண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில் ஏதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஃபண்டபிள் டெபாசிட் கேட்குறாங்க அப்படின்னா அதோட பில்லு, அதோட ரெசிப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் அந்த லோனுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது எஜுகேஷன் லோனுக்கு மார்ஜின் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மார்ஜின் அமௌண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் ஏதாவது ஃபெலோஷிப் இல்லை அசிஸ்டன்ஷிப் இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்கம்னா அது வந்து உங்களை நீங்கள் படிக்கிறதுக்கான ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இல்லை ஒரு அசிஸ்டன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து மார்ஜினாக நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இப்போ இந்த லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கும்போது டான்ஜிபிள் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஏதாவது நீங்கள் கொடுக்கணும். டான்ஜிபிள் அப்படிங்கும்போது சம்திங் ஃபிசிக்கல், சம்திங் சாலிட், சம்திங் யூ கேன் டச். ஸோ வந்து ஒரு வீடோ இல்லை நிலமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து உங்களோட லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்கணும். அந்த செக்யூரிட்டி வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பேர்லையும் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸோட பேரண்ட் ஒரு கார்டியனோட பேரில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு டான்ஜிபிள் கொலாட்ரல் செக்யூரிட்டியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் குளோபல் அட்வான்டேஜ் லோனுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம், இல்லை பிரான்ச்சை விசிட் பண்ணி ஆஃப்லைனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸாக 10,000 ரூபாய் பெர் அப்ளிகேஷன் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 10,000 ருபீஸ் பெர் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் 10 இயர் வந்து 15 இயர்ஸ். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 6 மந்த்ஸ் கழித்து பே பண்ண இஎம்ஐ பே பண்ண ஆரம்பித்து 15 இயர்ஸ் ஃபுல்லாக பே பண்ணி முடிக்கணும். இதுவும் ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் லோனை வந்து ரீபே பண்ண ஆரம்பித்தா போதும். ரீபே பண்ணும்போது எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டென்யூரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த டென்யூரில் அசல் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆச்சோ அந்த அசல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பீரியடில் இஎம்ஐ அமௌண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படும். அடுத்தது இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இது எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறனா சர்டிஃபிகேட்ஸ், மோஸ்ட்லி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ 10th, 12th சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் இஃப் அப்ளிகபிள், எதெல்லாம் வந்து மார்க் ஷீட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10th, 12th சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இப்போ அப்ராடில் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு உங்களை அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மிஷன் லெட்டர் ஆர் சம் டைப் ஆஃப் கால் லெட்டர் அந்த மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா. அஃபிஷியலாக இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து இத்தனை தேதி ஜாயின் பண்ணிக்கோங்க, கோர்ஸ் வந்து இப்போ கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கும், அஃபிஷியல் லெட்டர். ஸோ அந்த லெட்டரோட காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ஷெடியூல், அதாவது இப்போ அந்த கோர்ஸில் ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து இப்போ பே பண்ணணும், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இப்போ பே பண்ணணும், மெஸ் ஃபீஸ் வந்து இவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பே பண்ணணும், அப்புறம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபீஸஸ்லாம் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ லைப்ரரி, இந்த மாதிரி வந்து பிரேக் டவுன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஷெடியூல், அதாவது எப்போ எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஷெடியூல் இருக்கக்கூடிய அந்த காப்பியும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்டடியில் பிரேக் விட்டுருக்கீங்க, ஒரு 1 or 2 இயர்ஸ் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். அது வந்து செல்ஃப் நீங்களாக வந்து சொல்கிற ஒரு சர்டிஃபிகேட், அதாவது ஸ்டூடெண்ட் யாரோ, நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்களாக வந்து நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கேப் வந்து விட்டுட்டேன், இதுக்கு வந்து ரீசன் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இல்லை ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை இன்னொரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரீசன் போட்டு இவ்வளோ வருஷம் நான் கேப் விட்டுட்டு இப்போ வந்து இந்த கோர்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்டூடெண்ட்டு அவங்களே வந்து அந்த லெட்டர் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போ அப்படின்னா கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காப்பி அண்ட் பேரண்ட் இல்லை கார்டியன் இல்லை கோ அப்ளிகேண்ட் யாராவது இருக்காங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோகிராஃப் ஈச் ஒரு காப்பி, பேரண்ட்டுக்கு ஒரு காப்பி, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காப்பி, அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது அசெட், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செக்யூரிட்டி கேட்பாங்க, கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஸோ அந்த செக்யூரிட்டிக்கான ப்ரூஃப், இப்போ வந்து ஒரு வீடு வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட தாய் பத்திரம்,
டாக்குமெண்ட், அப்புறம் வந்து என்ன மாதிரி சொத்து நீங்கள் காமிக்கிறீங்களோ அந்த சொத்துக்கான பத்திரத்தை வந்து பத்திரத்தோட காப்பி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சேலரி பர்சன், அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட கோஆப்ளிகண்ட் யார், ஒரு பேரண்ட்டோ கார்டியனோ, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சேலரி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான சேலரி ஸ்லிப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இல்லை அவங்க சேலரி பர்சன் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லை சம்திங். ஸோ அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் ஐடி ஃபைல் பண்ண லாஸ்ட் லேட்டஸ்ட்டாக ஃபைல் பண்ண ஐடியோட காப்பி வந்து வேணும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக பேரண்ட் ஆர் கார்டியனோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் போத் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஸ் அப்ளிகபிள் சப்போஸ் பேன் இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் சப்போஸ் நீங்கள் அப்ராட்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் கிடைக்குது இல்லை ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்ஜினை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா லோனில், ஸோ அதுக்கான லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த லெட்டருக்கான காப்பியும் வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது போக பாஸ்போர்ட்டோட காப்பி, பிகாஸ் அப்ராட்ல போய் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது பாஸ்போர்ட் இஸ் மேண்டட்டரி, ஸோ பாஸ்போர்ட்டோட காப்பி கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் காப்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் அது இது இல்லாமல் ஓவிடி அதாவது அஃபிஷியலி வேலட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அஃபிஷியலி வேலட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு லிஸ்ட் இருக்குது, ஸோ பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, அதாவது உங்களுடைய ப்ரூஃப் ஐடென்டிட்டிக்கும் அட்ரஸுக்கும் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி. இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் 1 or 2 வந்து எதுக்கு நான் 1 or 2 சொல்கிறேன்னா ஐடென்டிட்டிக்கு ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சிலது பார்ப்பாங்க, சிலது அட்ரஸ் ப்ரூஃப் பார்ப்பாங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நிறைய பேருக்கு கரண்ட் அட்ரஸில் ப்ரூஃபோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொண்டுன்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார், ரேஷன் கார்டு, கேஸ் பில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இது வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கோஆப்ளிகண்ட்டுக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணணும். இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்லி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் 8.65% வந்து இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் வந்து கன்செஷன் இருக்குது, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0.5% லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கன்செஷன் உண்டு. அது இல்லாமல் எஸ்பிஐயோட இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது எஸ்பிஐயோட பிரத்யேகமான இன்சூரன்ஸ் பாலிசி லைக் எஸ்பிஐ ரின் ரக்ஷா ஸ்கீம் இல்லை ஏதாவது எஸ்பிஐ ஆஃபர் பண்ணக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்கீம் எதுலையாவது ஏதாவது நீங்கள் எடுத்திருந்தீங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட்டில் கன்செஷன் ரேட் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் பொதுவாக குளோபல் அட்வான்டேஜ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த லோன் ஸ்கீம், அதாவது அப்ராட் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிரத்யேக லோன் ஸ்கீம், இதில் இருக்கக்கூடிய பொதுவான நடைமுறை, பொதுவான நடைமுறை, இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ வந்து இது இதெல்லாம் கேட்பாங்க, இதுதான் எலிஜிபிலிட்டி, இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பொதுவான நடைமுறை. இது இல்லை இந்த இது இல்லாமல் சில சீசனல் டைம்ஸில் ஒரு சில பர்டிகுலர் டைம்ஸில் வந்து அவங்க ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம், வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து குறைக்கிறதோ இல்லை டாக்குமெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதோ இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் சப்போஸ் எலைட் கஸ்டமராக இருந்தீங்க எஸ்பிஐயில் அப்படின்னா உங்களுக்கு பிரத்யேகமாக வந்து ஏதாவது ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொதுவான நடைமுறை அண்ட் பொதுவான இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் பேங்க்கில் போய் விசாரிச்சிங்கன்னா சில விஷயங்கள் முன்ன பின்ன உங்களுக்கு ஆஃபர் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களை வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சேலரியில் ஏதாவது ஃபால் பேக் ஆகுது இல்லைனா வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி நீங்கள் கொடுக்குறதுல நீங்கள் ஃபால் பேக் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோன் தர முடியாது இல்லை இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க, வீடியோவில் ஏமாத்துறீங்க, நாங்கள் போய் பேங்க்கில் கேட்டோம் இப்படி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லைனா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் இது கிடையாது அது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இது இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான டீட்டெயில்ஸ், பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னேன். ஸோ சில சீசனல் டைம்ஸில் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து இன்னும் பெட்டரான ஆஃபர்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்கலாம், இல்லை லோன் அமௌண்ட் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த பிரான்ச் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், ஓகேவா? ஸோ இது இப்போ நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ஓவராலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கும், ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்குறேன். அந்த ரிப்ளைஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். வீடியோ கொண்டு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்படணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்னா அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது, கையோட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.